இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம வந்து அசோக் கிளர் கேடிஎம் ஷோரூமுக்கு வந்து வந்திருக்கோம். வெளியில் பார்த்தோன்னா சும்மா டெஸ்ட் ட்ரைவ் வண்டி அதெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கு. அப்படியே நம்ம மேலே போயிட்டு வண்டியோட ப்ரைஸ் ரேட்டு அதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லுவோம் வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம யுவாவுக்கு வந்து ஏதாவது பைக் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கிற ஐடியாவில், சரி என்ன பிராண்டு வந்து 390 இல்லை 250 எதாவது சூஸ் பண்ணலான்ட்டு அப்படியே சும்மா பார்க்குறதாக வந்துடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸில் ஒவ்வொரு மாடலில் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு நான் வந்து இப்படி போடுறேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அசோக் கிளர் கேடிஎம் தான் வந்து வந்திருக்கோம். இப்போ வந்து எல்லா மாடலோட பைக்கோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து நம்ம ப்ரோ சொல்லுவார். ப்ரோ அப்படியே உங்கள் நேம் கொஞ்சம் சொல்லுவோம். ப்ரோ என் நேம் வந்து சஞ்சய். ப்ரோ சஞ்சய் அசோக் கிளர் ஷோரூம். ப்ரோ இப்போ 390 நியூ மாடல், இப்போ இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து சொல்லுங்கள். நியூ 390 நியூ மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 383,000 வருது. ஆன் ரோட் காஸ்ட், ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து இதில் உங்களுக்கு வந்துடும். கலர் வேரியன்ஸுக்கும் கலர் ப்ரைஸ் எதுவும் மாறாது. சிசி மாடலோட ப்ரைஸ் மாறும். ஓகே. அப்புறம் இந்த மாடலுக்கு மட்டும் 390 மட்டும் மெர்ஜில டயர் கொடுத்துட்றாங்க, மற்றதுலாம் வந்து எம்ஆர்எஃப்பும் கொடுத்துட்றாங்க. அதை பற்றி ஏதாவது தெரியுமா? சிசி வயசுங்கும் போது அந்த இது டயரோட ப்ரைஸ் இது ப்ரிஃபரன்ஸும் மாறும். ஓகே ஓகே. அப்புறம் அந்த 200 125 இது டியூக் 200 இதோட ப்ரைஸ் எப்படி ப்ரோ? டியூக் 200 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 243,000 ஆன் ரோட் காஸ்ட். 240 டியூக் 125 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 219,000. இது ஆனால் 200,000 கிட்ட வந்துடுது. ஸ்டார்டிங்கு 200,000. டியூக் 125 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190,000 வந்துடுது. 200,000 மேக்ஸிமம் பார்த்தா 200 அதுவும் சேமாக தான் இருக்கும். பட் இதுவே 200,000. 200 எவ்வளோ ப்ரோ சொன்னீங்க? 243,000 ஆன் ரோட் காஸ்ட். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. அப்படியே இந்த ஆர்சி ரொம்ப பேர் வந்து இந்த டிசைன் கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது இப்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க ப்ரோ, மாடலே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது கலர் இது 24 லான்ச் ஆன புது கலர் இது. ஓ ஓகே. இதோட ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 267,000 வரும். ஆன் ரோட் 200 260 67 200 ஆர்சி மட்டுமே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்குது ரேட்டை பார்த்தோன்னா. ஓகே ப்ரோ. அப்படியே இந்த அஸ்குர்ணா இது யாருமே ரொம்ப கண்டுக்கவே மாட்டுறாங்க இந்த மாடலை. இந்த அளவுக்கு இது ப்ரோ எப்படி ப்ரோ இது சேல் ஆகுதா? இந்த மாடல் போயிட்டு தான் ப்ரோ இருக்குது, வண்டி மூவிங்கில் தான் இருக்குது. அஸ்குர்ணா இப்போ ஸ்மார்ட் பில்லியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 cc வரும். இதோட ஆன் ரோட் காஸ்ட் வந்து 364,000. அதே மாதிரி விட் பில்லியன் 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 264,000 வரும். 264 இது. ஓகே. இந்த 250 அந்த மாடலை பார்த்தோன்னா அது என்ன ப்ரோ வருது ரேட்டு? இதோ இருக்குது 250 லாஸ்ட்டில் ஒரு மாடல் இங்கே இருக்கு. இங்கே இங்கே இருக்கா? இந்த மாடலை சொல்லுங்கள் ப்ரோ. இது டியூக் 250 24 லான்ச் ஆன புது மாடல். அண்டு இந்த ப்ளூ கலர் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 293 வரும். ஆன் ரோட் 293 டூலாகவே 300,000 வந்துடுது. 250 வந்து பார்த்தீங்கன்னா 300,000. 390 இதுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் வருது? 50,000 டிஃப்ரெண்ட். 50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து வருது. அதுக்கு 390 எடுத்தால் உங்களுக்கு மைலேஜ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். 250 எடுத்திங்கன்னா கொஞ்சம் மைலேஜும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்மூத்னஸும் வந்து நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளெலாம் செம்மையாக வந்து ஓடலாம். 390 வந்து உங்களுக்கு வந்து குயிக் ஷிஃப்டர் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 250 குயிக் ஷிஃப்டர் வந்து வருதா ப்ரோ? இது 250 குயிக் ஷிஃப்டர், ரெண்டு ரைட் பை வயர் சென்சார் தான் வரும். ரைட் பை வயர் சென்சார் இது. ஓகே சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ.